ரப்பரை பார்த்து பென்சில் சொல்லுகிறது, ஒவ்வொரு முறை நான் செய்யும் தவறுக்கு என்னை சுத்தப்படுத்தி தூய்மையாக்கி விடுகிறாய். ஆனால் என்னை சுத்தம் செய்யும் போது நீ கரைந்து கொண்டே போகிறாயே, அது எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்றது. ரப்பர் அதற்கு, அது என் கடமை, நான் படைக்கப்பட்டதே அதற்குத்தான், நீ வருந்த வேண்டாம், இதில் எனக்கு முழு மகிழ்ச்சி. என்னால் உன் தவறுகள் அழிக்கப்பட்டு நீ திருத்தங்களுடன் முன்னேறி சென்றால் அதுவே என் வெற்றி, நான் கரைவதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்றது. அந்த ரப்பர் வேறு யாருமே இல்லை, நம் பெற்றோர் தான். ஆயுள் முடியும் வரை நம் தவறுகளை திருத்திக் கொண்டே இருப்பார்கள். அநேக சூழ்நிலைகளில் பெற்றோர்களுடைய வார்த்தைகளுக்கு நாம் எதிர்மறையாக பேசுகிறோம். வேண்டாம், வேதம் சொல்லுகிறது, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு, பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இந்த நாள் இனிய நாளாய் மாறட்டும். காட் பிளஸ் யூ.